रामपूर्व सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमानिकम् எதை செய்யறீங்களோ செய்யலையோ பேப்பர் படிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. பேப்பர் படிக்க ஆரம்பிச்சா உலகத்தையே மறந்துடுவீங்க. இந்தாங்க காஃபி. என்னம்மா காஃபி கொண்டு வந்தா சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? எல்லாம் என் நேரம். ஆமா தம்பி இன்னும் எழும்பலையா? யாரு? உன் புள்ள தானே. அவன் என்னைக்கிடி காலையில எந்திரிச்சான்? இடியே இடிச்சாலும் அசராதவன் தாண்டி உன் புள்ள. அவன் போற போக்கே சரியில்லை. போய் பாரு, இன்னும் அவன் தூங்கிக்கிட்டு தான் இருப்பான். ஆமா அவனை குறைச்சொல்லலன்னா உங்களுக்கு பொழுதே போவாது. வணக்கம் டாக்டர். மிஸ்டர் சண்முகம், இப்ப பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஏதோ ஒரு சம்பவம் உங்க மகனை மன அழுத்தத்துக்கு உண்டாக்கியிருக்கு. இன்னைக்கு நிறைய யூத் பாதிக்கப்படுறது டிப்ரெஷன்னாலதான். இட் இஸ் வெரி டேஞ்சரஸ். இனி இப்படி நடக்காம பார்த்துக்கோங்க. ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். டேக் கேர் யங் பாய். ஏண்டா என்னடா பிரச்சனை உனக்கு? ஏண்டா இப்படி இருக்க? ஐயா ஐயா, நீங்க பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். ஐயா, நான் உங்க பையனுக்காக கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யட்டுமா? என்னது வேண்டுதலா? யாரு யாருக்கு வேண்டுதல் பண்றது? யோ, உங்களோட தந்திரம் எல்லாம் எனக்கு தெரியும்யா. முதல்ல வேண்டட்டுமான்னு சொல்லுவீங்க, அப்புறம் எங்க கிட்ட வாங்கன்னு சொல்லுவீங்க. ஐயா அப்படி இல்லையா? யோ, என்ன பார்த்தா இழிச்ச வாயனா தெரியுதா உனக்கு? என் மகனை பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் வேண்ட கடவுள் என் பையனை பார்த்துக்குவாரு. உங்க வேலையை பார்த்துக்கிட்டு போங்க. ஐயா நான் என்ன? தம்பி அவங்க தான் சொல்றாங்கல்ல, நீங்க போங்க. ஐயா நீங்க எனக்காக வேண்டுதல் பண்ணுங்க. ஐயா நான் ஒரு அநாதை தான். ஐயா தம்பி, நீங்க தேடுற நிம்மதிய அவர் தருவார். என்ன காவியா, என்னாச்சு உனக்கு? நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிற, பேச மாட்டேங்கிற, ஏன் என்ன அவாய்ட் பண்ற? இங்க பாரு ஈஸ்வர், நான் உன்கிட்ட ஏன் எதுக்குன்னு விளக்கம் சொல்ல வரல. எங்க அப்பா எனக்கு வேற மாப்பிள்ள பாத்திருக்காரு, யூஎஸ் மாப்பிள்ள. நல்லா யோசனை பண்ணிப்பாரு ஈஸ்வர். அவர் லாக்ஸ் கணக்குல சம்பளம் வாங்குறாரு, பட் நீ வாங்குற 15,000 வச்சு என்ன பண்றது? காவியா என்ன மறந்துருன்னு நான் சொல்ல வரல, உன்னை மறந்துட்டேன்னு நான் சொல்ல வந்திருக்கேன். நான் மறுபடியும் வருவேன் மேரேஜ் கார்டு கொடுக்க. அடிவண்ணே உன் வார்த்தையால் என்னை கொன்றாயே, உன் வார்த்தையால் என்னை கொன்றாயே. மறந்தது உன் மனமென்றால் இறந்தது என் மனமன்றோ? அடிப்பெண்ணே
தம்பி, நீங்க தேடுற நிம்மதிய அவர் தருவார். டே, ஒரு மாதிரியா இருக்கடா. ஒரு சோடா சொல்றா. எங்க, ஒரு சோடா கொடுங்க மாப்ள. சும்மா அவளையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காதரா. வெளியே வா, எப்பவும் போல ஜாலியாயிரு. கவலைப்படாத மாப்ள. மறக்க முடியல, மறக்க முடியல, மறக்க முடியல, மறக்க இதயத்தில் நினைத்தேன். உன் இதயத்தில் அளித்தாய் என்னை. என் இதயத்தில் நினைத்தேன் உன்னை. உன் இதயத்தில் அளித்தாய் என்னை. இழந்தே நிம்மதியை உன்னால். இறுதியில் அழுதேன் உன்னால். இழந்தே வாங்க தம்பி, உட்காருங்க. என்ன தம்பி சொல்லுங்க. ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணும் இல்லாம யாருமே இங்க வரமாட்டாங்க. சொல்லுங்க தம்பி, என்ன பிரச்சனை? பிரச்சனை எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான் சார். எல்லாமே இழந்துட்டேன். நிம்மதி இழந்துட்டேன், சந்தோஷத்தை இழந்துட்டேன், காதலி இழந்துட்டேன், எல்லாமே இழந்துட்டேன். எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு நீ சொல்ற. உனக்காக தன்னையே இழந்த ஒருத்தர் இருக்காருன்னு நான் சொல்றேன். நிம்மதி இல்லைன்னு நீ சொல்ற. நிம்மதி தர ஒருத்தர் இருக்காருன்னு நான் சொல்றேன். ஐயா, உன்னை விட்டுட்டு போன காதலியை நினைச்சு நீ வருத்தப்படுற. உனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த இயேசு இருக்காருன்னு நான் சொல்றேன். அப்போ நிம்மதி வேணும்னா மதம் மாற சொல்றீங்களா சார்? மதங்கிறது மனுஷன் வச்சது தம்பி. நீ மதம் மாற வேண்டாம், மனம் மாறினா போதும். தம்பி வா. தம்பி, உனக்காக உயிரையே கொடுத்த உண்மையான தெய்வம் இயேசு இருக்காருப்பா.
ஐயா, எனக்கு நிம்மதி வேணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? தம்பி, உன்னுடைய வாழ்க்கையை இயேசுக்கு ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடுன்னா? எனக்கு புரியலங்கய்யா. உன்னுடைய இதயத்துல உன் காதலிக்கு இடம் கொடுத்த பாத்தியா, அந்த இடத்த இயேசுவுக்கு கொடு. அவ என்ன சொன்னாலும் செய்வேன். அவ சந்தோஷம்தான் என் சந்தோஷம். அவளுக்காக என்ன வேணும்னாலும் செய்வேன்னு வாழ்ந்தியே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைய இயேசுவுக்காக நீ வாழு. இயேசுவுக்காக என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தா எனக்கு அந்த நிம்மதி கிடைக்குமாயா? கண்டிப்பா தம்பி. நீ தேடுற நிம்மதிய இயேசு உனக்கு தருவார். உலகம் தராத நிம்மதிய அவர் தருவார். ஐயா, நீங்க பேசுறப்போ என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு சந்தோஷம் வருதுங்கய்யா. என் மனசு சொல்லுது நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கன்னு சொல்லுதுங்கய்யா. ஐயா, என்ன ஒப்பு கொடுக்குற? எனக்கு அந்த நிம்மதி வேணும், அதை தருகிற இயேசு வேணும். போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாலிப நாட்களில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளே இருந்து ஆண்டவருக்குள்ளே பலனாக இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஆனால் இந்த வாலிப நாட்களில் நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை டிப்ரெஷன், மன அழுத்தம். படிக்கிறவங்களும் சொல்கிறாங்க, வேலை பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க, மன அழுத்தம், அதனால் டிப்ரெஷன் என்பதாக சொல்கிறாங்க. அல்லது ஒரு ஏமாற்றம், ஒருத்திடத்திலிருந்து அன்பை எதிர்பார்த்து கிடைக்காதனால உண்டான ஏமாற்றம், வெற்றி கிடைக்காததுனால உண்டான ஏமாற்றம், உயர்வு, நியாயமாக வர வேண்ட உயர்வு கிடைக்காததுனால வருகிற ஏமாற்றம். இந்த ஏமாற்றங்கள் பலருக்குள்ள டிப்ரெஷனை கொண்டு வருகிறாரு. நான் இப்படி எதிர்பார்த்தேன், அப்படி நடக்கலை. நான் இந்த மாதிரி எதிர்பார்த்தேன், எனக்கு அந்த மாதிரி அது நடக்காதபடி ஆப்போசிட்டாக மாறி போச்சுரு. எதிர்பார்ப்பு நிறைவேறாததுனால உண்டாகிற டிப்ரெஷன், மன அழுத்தம். நீங்கள் எப்படி கஷ்டப்படுறீங்களா? எதிர்பார்த்த மார்க் கிடைக்கல, எதிர்பார்த்தபடி படிக்க முடியல, எதிர்பார்த்த காலேஜில் இடம் கிடைக்கல, எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் படிக்க முடியல, எதிர்பார்த்த சப்ஜெக்ட் எனக்கு கிடைக்கல, எதிர்பார்த்த வேலை எனக்கு அமையலை, எதிர்பார்த்தபடி குடும்பம் அமையலை. இப்படி ஏதோ ஒரு காரியத்தில் எதிர்பார்த்து அது கிடைக்காததுனால ஏமாற்றப்பட்ட மனசு வந்திருக்கிறீங்களா? பயப்படாதுங்க. ஆண்டவர் உங்களுடைய ஏமாற்றத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். நீ ஏமாற்றப்பட்டன்னு நினைக்கிறீங்களே, அதையே நன்மையாய் அவர் மாற்றுவார். ஆம் பிரியமானவள், அவரால் முடியும். அவர் நன்மையாய் மாற்றி உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். அதனால் இந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், பயத்திலிருந்து அவர் விடுதலை ஆக்குவார். ஏன் அதையே நினச்சி குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? உண்மையாய் உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவருடைய அன்பு தான் மாறாதரு. மனுஷனுடைய அன்பு மாறிடும். ஸ்கூலில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, எவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் காலேஜ் படிப்பு போனோன்னு பிரிஞ்சிட்டோம். இதுவரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்பப்போ அதை நினச்சி பார்ப்போம், ஆனால் இப்போ அதுக்கப்புறம் சந்திக்கவே இல்லையே. காலேஜில் சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ரொம்ப நல்லா பழகணும், ரொம்ப உயிருக்கு உயிராக நேசித்தோம், ஒன்றாலாம் சாப்பிட்டோம், ஒன்றா பல இடங்களுக்கு போனோம். ஆனால் இப்போ அவங்கள பார்க்கணும்னு நினச்ச கூட பார்க்க முடியல. அவங்க எங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கேன், பல வருஷம் ஆகி போச்சுரு. அவ்வளோதான், உலகத்தின் அன்பு அப்படி தான், அது மாறிடும். சூழ்நிலைக்கு ஏற்றபடி மாறிடும். ஆனால் இயேசுவின் அன்பு தான் மாறாதது. அது உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கும், உங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முடிவு பரியந்தம் அந்த அன்பு நிலைச்சிருக்கும். அதனால் இயேசு தான், அந்த அன்பு தான் மாறாதது, நிலையானது. அவரை பற்றி கொள்ளுங்க. அவர் மேலே உறுதியான விசுவாசம் வைங்க. அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுங்க. எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கு இடம் கொடுக்குறீங்க உங்கள் லைஃப்பில்?
என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு தான் செய்வேன், என் ஃப்ரெண்டு தான் எனக்கு எல்லாமேனு, அல்லது யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் வர்றாங்க, நீங்கள் அவங்கள நேசிக்கிறீங்க, அவங்கள நம்புகிறீங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து வச்சுருக்கிறீங்க, அதே விதமாக இயேசுக்கு இடம் கொடுங்க. அவர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்பார், தாயாக இருப்பார், தகப்பனாக இருப்பார், ஒரு மூத்த சகோதரனாக இருப்பார், எல்லாத்துக்கும் எல்லாமா அவர் இருப்பார். அவர் உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்க, நீ கூப்பிடுங்க, உடனே உங்கள் உள்ளத்தில் அவர் வந்துடுவார். எனக்கு எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே தங்கிருங்கன்னு சொல்லுங்கள். மனிதனுக்குள் வாசம் பண்ணுகிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. அவர் ஒரு மனுஷன் கேட்டின கோயிலில் கிடையாது, ஒரு சிலையில் கிடையாது, படத்தில் கிடையாது, நமக்குள் வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இயேசுவே எனக்குள்ள வாரும், அந்த மெய்யான சமாதானத்தை எனக்கு தாரும், நீர் எப்பவும் என் கூட இருக்கணும் அப்படின்னு கூப்பிடுங்க. அவர் உங்களுக்குள் வருவதை உணர முடியும். அந்த தேவ பிரசன்னம் உங்களை நிரப்புவதை, சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தை ஆட்கொள்வதை உணர முடியும். ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் உடைய உள்ளத்தில் உண்டாகும். அதனால் இந்த இயேசுவை உங்களுக்கு வாழ்க்கையில் சொந்தமாக்கி கொள்ளுங்க. அவர் உங்களை காயங்களை கட்டுவார், உங்களை ஆறுதல் படுத்துவார், உங்களுடைய வேதனைகளை நீக்குவார். பாருங்களேன், அவர் ஒரு நல்ல மெய்ப்பன். நீங்கள் காணாமல் போய் டிப்ரெஷனில், கவலையில், துக்கத்தில், வேதனையில் இருக்கீங்களே, உங்களை தேடித்தான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன், எசேக்கியேல் 34 16 வசனம் அன்று சொல்கிறாரு, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திருப்பி கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நீ காயப்பட்டீங்களா? யாரோ உங்களை காயப்படுத்திட்டாங்களா? உடைய உள்ளான இருதயத்தில் காயப்பட்டு ஏமாற்றத்தினால் உண்டான காயம், வேதனையில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை காயம் கட்டுகிறவர். நான் உன் காயத்தை கட்டுவேன், உங்களை பலப்படுத்துகிறவர். இப்போ ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், என் மகனே, என் மகளே. யார் மறந்தா என்ன? யார் உன்னை கைவிட்டால் என்ன? யாரால நீ ஏமாற்றப்பட்டால என்ன? நான் உன்னை ஏமாற்றாத ஒரு ஆண்டவர். கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன். நான் உனக்கு துணை நிற்பேன், நீ கலங்காத. நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வைத்திருக்கிறேன், நல்ல உயர்வை வைத்திருக்கிறேன் என் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கு தான் அவர் சிலுவைக்கு போனார். நமக்கு இந்த ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கொடுக்க சிலுவையில் தன்னை மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார், கைகளை ஆணடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணடிக்க ஒப்பு கொடுத்தார், காயப்பட்டார். பாருங்க, ஒரு மெய்ப்பன் ஒரு ஆட்டை காணும்னு தேடி போகிறான். மற்ற ஆடுகளெல்லாம் விட்டு விட்டு ஒரு ஆட்டை காணுமே தேடுகிறான். எங்கெல்லாம் மேய கூட்டிகிட்டு போனான் அவங்கெல்லாம் போகிறான், தேடுகிறான் எங்கே அந்த ஆடுன்னு சொல்லி. கடைசியில் அந்த ஆட்டின் சத்தம் கேட்கிறது, ஐயோ இங்கே தான் இங்கே இருக்குதுன்னு போய் பார்த்தா அது முள் புதருக்குள்ளே அகப்பட்டு கொண்டது. அதுலேருந்து வெளியே வர முடியல. முற்கள் அது அப்படியே குத்தி கொண்டு இருக்கிறது, காயப்படுத்தி இருக்கிறது. இப்போ அதை வெளியே கொண்டு வரணுமானா இந்த மெய்ப்பன் அருகில் அவனை கூப்பிட்டு பார்த்து வர முடியல, சிக்கி கொண்டது. மெய்ப்பன் அந்த முற்களுக்குள்ளே நுழைந்தான். அந்த முற்கள் அவனுடைய சரீரத்தை கிழித்த ரத்தம் அடிந்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி நெருங்கி நெருங்கி அந்த ஆட்டை தன் கையினாலே பிடித்து அந்த முற்களில் இருந்து அதை விடுதலையாக்கி கொண்டு வந்த போது இவன் சரீரமெல்லாம் முற்களால் காயம் ஏற்பட்டு ரத்தம் அடிந்தது. ஆனால் அதை குறித்தெல்லாம் கவலைப்படலை. ஆட்டை நான் திரும்ப கொண்டு வந்து விட்டேன். ஆபத்தில் இருந்த முற்களுக்கு நடுவில் என் நாட்டை நான் திரும்ப கொண்டு விட்டேன். தோளிலே போட்டுக்கொண்டு சுமந்து கொண்டு மகிழ்ச்சியோடு கூட வந்தான். அப்படி தான் நல்ல மெய்ப்பனாக இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். முற்களுக்கு நடுவில் சிக்கியிருக்கிறீங்களா? பாவம், மதுபானம், போதை வஸ்துகள், கண்களின் நிச்சைகள், மாமிசத்தின் நிச்சைகள், தவறான தொடர்புகள், அந்த பாவத்துக்குள்ளே, அந்த முற்களுக்குள்ளே சிக்கியிருக்கிறீங்களா? சாபத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறீங்களா? பயத்துக்குள்ளே, பிசாசின் கிரியைக்குள்ளே சிக்கி வெளியே வர முடியல. உங்களுக்கு தெரியுது ஆபத்தில் மாட்டிக்கொண்டோம், தப்புன்னு தெரியுது வெளியே வர முடியல, ஆசீர்வாதம் தடைபடுகிறதுன்னு தெரிகிறது வெளியே வர முடியலையா? இயேசுவேன்னு கூப்பிடுங்க. அவர் காணாமற் போன ஆட்டை தேடி கண்டுபிடித்து மீட்டெடுக்கிற ஒரு நல்ல மெய்ப்பன் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார். உங்களுக்காக தான் சிலுவையில் காயப்பட தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உங்களை அவருடைய தழும்புள்ள கரத்தில், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்னை காயம் கட்டி என்னை ஆறுதல் படுத்தி என்னை சந்தோஷப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம்.
ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? இயேசுவே, என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? அப்படின்னு அவனுடைய இருதயத்தில் கை வைத்து என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்தையும் உமக்கு தருகிறேன்னு சொல்லுங்க. தகப்பனே, எந்தெந்த வாலிப தம்பி வாலிப மகள், ஆண்டவரே என் உள்ளத்தை உமக்கு நான் தருகிறேன், என் வாழ்க்கை உம்முடைய கரத்திலே தருகிறேன், நீர் என் வாழ்க்கையிலே வாரும் என்று சொல்லி தம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். வாழ்க்கையில ஏமாற்றங்களை சந்தித்து, தோல்விகளை சந்தித்து, விரக்தியில, மன கலக்கத்தில், ஆண்டவரே ஒரு மன போராட்டத்தில் கலங்கி தவிக்கிற பிள்ளைகளை பாரும். இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை, கஷ்டத்தை கொண்டு வருகிற பொருளாத சாத்தானுடைய வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். பொருளாத சத்துருவே, இந்த பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை என்று உன்னை கடிந்த பரப்படுத்துகிறேன். உடைய ரத்தத்தின் வல்லமை குழப்ப கொடுக்கிறேன். இப்பொழுது அவளை காயம் கட்டுவீராக, ஆறுதல் படுத்துவீராக, அவளுடைய மன வேதனைகளை மாற்றுவீராக, துக்கங்களை நீக்குவீராக, அவளை குணமாக்குவீராக, அவளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக, அவளை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக, ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்தவளை மகிழ பண்ணும். இந்த வாலிப வயதில் இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டதே என்று வியாதியினாலே, பலவீனத்தினாலே பாதிக்கப்பட்டு எதிர்காலத்தை கொடுத்து கலங்குகிற பிள்ளைகளை தொடும். இப்பொழுதே அவர்கள் சுகம் அடையட்டும். அந்த கலக்கங்கள், பயங்கள் எல்லாம் நீங்கட்டும். ஆசீர்வதியும். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விடுதலை கொடுத்து ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இன்று முதல் ஒரு சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார், உங்களை தொட்டு விட்டார், காயம் கட்டி விட்டார். கலங்காதங்க, நல்ல மெய்ப்ப நாம் இயேசு. அவருடைய கரத்தில் ஒரு ஆடாக இருங்க. ஒரு ஆட்டுக்குட்டியாக அவருடைய கரத்தில் தந்துடுறேன். அவர் தோளில் வைத்து உங்களை சுமப்பார், உங்களை தாங்கி நடத்துவார். முந்தின காரியத்தெல்லாம் மறந்துடுங்க. இன்று முதல் புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இனி எல்லாம் புதிதாக நன்மையாய் நடக்கும். ஆமேன். நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் கொண்டாட்டம் நாள் ஆகஸ்ட் 15 புதன்கிழமை. நேரம் காலை 9 முதல் மாலை 4 வரை. தேவ செய்தி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மற்றும் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். வாலிபர்களே, உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9750955548 திருச்சியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் வாலிபர் கொண்டாட்டம் நாள் ஆகஸ்ட் 15 புதன்கிழமை. நேரம் காலை 9 முதல் மதியம் 2 வரை. இடம் மல்டிபர்பஸ் ஹால், பிஷப் கீவர் கல்லூரி, திருச்சி. தேவ செய்தி சகோதரர் ஏ அப்பாதுரை அவர்கள். வாலிபர்களே, தேவ பலனை பெற்றுக் கொள்ள உங்கள் நண்பர்களுடன் கலந்து கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9444-8553-15 9444-33-406-47 9444-8-85-315. கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடியில் இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத பெருவிழா நாள் ஆகஸ்ட் 10, 11 மற்றும் 12 ஆகிய தேதிகளில். நேரம் தினமும் மாலை 6 முதல் இரவு 9 வரை நடைபெறும். இடம் ரிங்கல் தௌபே மேல்நிலை பள்ளி மைதானம், மயிலாடி. தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ், சகோதரர் ஏ அப்பாதுரை. பாவம், சாபம், வியாதி மற்றும் பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வாருங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 9865-18983 9443-60682